அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 2022-23 ஆண்டுக்கு கால்நடை பராமரிப்பு துறை மூலியமா வந்து, அதாவது கிராமப்புறங்களில் சின்ன லெவலில் 250 கோழிகள் வளர்க்குறதுக்கு 50% மானியம் வந்து திட்டம் செயல்படுத்தப்படுது. இதில் வந்து நாட்டுக்கோழிகள் வளர்ப்பதில் ஆர்வமும் திறனும் கொண்ட கிராமப்புற பயனாளிகளை தேர்வு செய்கிறாங்க. இதில் வந்து 250 கோழிகள் வந்து நாட்டுக்கோழிகள் பண்ணை வந்து நீங்கள் வந்து நிறுவனம், அதில் உங்களுக்கு 50% மானியம் வந்து கிடைக்கும். அதாவது தீவன தட்டு, அதற்கப்புறம் தண்ணீர் வைக்கும் தட்டு, குஞ்சு பொறிப்பான், 4 வார குஞ்சுகள் வாங்கும் செலவு எல்லாமே வந்து 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு, கோழி வளரும் வரை ஆகியவற்றுக்கு மொத்தமாக 50%, அதாவது 166,875 ரூபா வந்து மானியம் அடைங்கிறாங்க. நீங்கள் மிச்சம் உள்ள அமௌண்ட்டை வந்து பேங்க் லோனாவோ இல்லை நீங்கள் உங்கள் கை காசாவோ வந்து போட்டுக்கலாம். இதில் இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு ஒரு சில இன்டிமேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 625 சதுரடி வந்து நிலம் வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த நிலம் வந்து வீடு இருக்கிற பகுதிகளில் இல்லாமல் தனிப்பட்டு வந்து இருக்கணும். ஏன்னா கோழி வளர்ப்புக்கு வீடும் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி இந்த தொழிலை பண்ணிட்டு லாஸ்ட்டு 3 வருஷமாக நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கப்புறம் இத்திட்டத்தின் மூலமாக வந்து வருடத்திற்கு 2 லட்சம் வரையும் வந்து வருமானம் ஈட்டலாம். ஸோ அதனால் வந்து கிராமப்புறங்களில் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க சொல்கிறாங்க. இது வந்து முதல்ல போகிறவங்களுக்கு தான் முன்னுரிமை மாதிரி இருக்கும். பெண்கள், பிற்படுத்தப்பட்டோர், அதுக்கப்புறம் விதவைகள், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் லோக்கலில் உள்ள கால்நடை துறையை அணுகி, அதாவது 15 ஆகஸ்ட்டுக்குள்ளேயும் இந்த அப்ளிகேஷனை வந்து கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைலை வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணி தருவாங்க. ஸோ தேவைப்படுறவங்க, விவசாயிகள், பெண் விவசாயிகள், இந்த மாதிரி கோழி வளர்க்க ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் உள்ள, அதாவது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அந்தந்த தாழுக்கில் ஒரு ஒரு கால்நடைத்துறை ஆஃபீஸ் இருக்கும், இல்லை பொதுவாக ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கணும்.